ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு லவ்லி பியூட்டிஃபுல் வ்ளாக்ஸ். என்னோட சேனலில் மோஸ்ட்லி வரக்கூடிய வ்ளாக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி ஈஸியாக நம்ம வந்து பிளான் பண்ணி சமைக்கிறது, ரொம்ப நேரம் நம்ம கிச்சனில் நிற்காமல் கடகடனே ஆரோக்கியமாக வெரைட்டியாக எப்படி குயிக்காக மார்னிங்லலாம் பசங்களுக்கு சமைச்சு கொடுக்கறது, இந்த மாதிரியான வீடியோஸ் தான் மோஸ்ட்லி நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டுருக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஈவினிங்கில் டீ போடுற டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சன்னா அந்த மாதிரிலாம் வேக வைக்கிற வேலை இருந்துச்சுன்னா அதெல்லாம் பக்கத்துலேயே குக்கரில் வேக வச்சுட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ நான் டீ போடுறதுக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருந்த கருப்பு கடலை கூட வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டுட்டு இப்போ அது குக்கரில் விசில் விடுறதுக்கு வச்சுட்டேன். நைட்டு சப்பாத்தி பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து கருப்பு சுண்டல் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் காலையிலேயே சுண்டல் எடுத்து ஊற வச்சு வச்சுருந்ததுனால ஸோ ஈவினிங்கில் டீ டைமில் வந்து அதே வேக வச்சாச்சு. ஸோ இது வந்து ஒரு 6 ஒரு 7 விசில் அந்த மாதிரி வந்துச்சுன்னா கரெக்டாக வந்திருக்கும். அதே மாதிரி காலையிலே பார்த்தீங்கன்னா சிவப்பு சோளம் இருக்கு இல்லையா, அதுவும் இந்த மாதிரி வந்து தோசைக்காக வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன். 1 கப் சிவப்பு சோளம் கூட வந்து 1/2 கப் உளுந்து வந்து எடுத்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருந்தேன். இந்த 3 இன்கிரீடியன்ஸ் மட்டும் தான் சேர்த்துருக்கேன், அரிசி இன்றைக்கி இதில் சேர்க்கலை. ஸோ அதனால் அதுவும் நல்லாவே காலையில் ஊற வச்சனால நல்லாவே வந்து ஊறி இருக்குது. இப்போ அதையும் வந்து கொஞ்சம் அளவானால மிக்ஸ்டரில் போட்டு நான் எனக்கு அரைச்சிடுறேன். இதே நீங்கள் சிவப்பு சோளம் எடுத்துட்டு ஒரு 1/2 அரிசியும் 1/2 வந்து சோளம் நீங்கள் அந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ இது நான் மில்லட் வெரைட்டி அது மட்டும் செப்பரேட்டாக பண்ணணும் அப்படின்றனால மட்டும்தான் இன்னைக்கு சோளம் மட்டும் ஊற வச்சுருந்தேன். டீ போடும்போது எப்பவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் மிதமாக வச்சு தான் நம்ம போடணும். அப்போ தான் அந்த டிகாஷன் எல்லாமே நல்லா இறங்கி டீயோட கலரும் அந்த டேஸ்ட்டும் அந்த பால் சுவை எல்லாமே மாறி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அது வந்து மெதுவாக வந்து ரெடி ஆகுறதுக்குள்ளாடி இந்த மாதிரி சைடில் சின்ன சின்ன வேலைகள்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டைம் வந்து சேவ் ஆகும், அதே மாதிரி வந்து வேலை வந்து உங்களுக்கு முடிஞ்சிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு பெருசாக எதுவும் நான் ப்ரிப்பேர் பண்ணலை. ஸோ வீட்டில் வந்து கொஞ்சம் சாக்கோ குக்கீஸ் இருந்துச்சு, சரி அதை வச்சு இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் எப்படின்னா பசங்களுக்கு படிக்க ஆரம்பித்தோடனே ஆட்டோமேட்டிக்காக எங்கேருந்து பசி வரும் அப்படின்னு தெரியல, ரொம்பவே வந்து பசிக்குது அப்படின்ட்டு சும்மா சும்மா வந்து ஏதோ ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டே இருப்பாங்க, இல்லைனா ஃப்ரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருக்குது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது படிக்கிறத வந்து டைம் ஸ்கிப் பண்ணுறதுக்கா இல்லை உண்மையிலே பசிக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. உங்கள் பசங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். டீ குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கையோடவே சப்பாத்திக்கு மாவையும் பிசைஞ்சு வச்சுட்டோம்னா அப்புறமா வந்து கடலில் வந்து குழம்பு வைக்கிற டைமில் சப்பாத்தி சைடில் திரட்டிக்கலாம் அப்படின்ட்டு சரி மாவை வந்து பிசைஞ்சிட்டேன். இந்த ஸ்டாண்ட் மிக்சர் இருக்கிறனால வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைகிறதுக்கு ரொம்பவே வந்து வேலை ஈஸியாக இருக்குது. நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக, இல்லை நிறைய வந்து வீட்டில் சமைக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி சாப்பர் அதே மாதிரி ஸ்டாண்ட் மிக்சர்லாம் வாங்கி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 7 மேலே மெதுவாக இந்த மாதிரி குழம்பு வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு 1/2 hour வந்து ஃபுல் வேலையுமே முடிச்சு நம்ம வந்து கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம், டின்னர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 3 பல் பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் வதக்கி எடுத்துருக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. மசாலா பொடிகள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் மிளகாய்த்தூள்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஸோ அது கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு தக்காளி பழம் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா 2 சேர்த்துக்கோங்க, நான் கொஞ்சம் பெரிய தக்காளி பழம் 1 சேர்த்துருக்கிறேன். ஸோ அதை வந்து வதக்கி மூடி வச்சாச்சு. இப்போ நல்லா வந்து தக்காளி கொஞ்சம் மசஞ்சு குக் ஆனதுக்கு அப்புறமா இதில் நம்ம வந்து வேக வச்சு வச்சுக்கிற கடலை இப்போ வந்து ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மசாலா எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து குக் ஆகுறதுக்காக மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சுட்டேன். சைடில் வந்து சப்பாத்தியும் திரட்ட ஆரம்பிச்சாச்சு. சப்பாத்தி தேய்க்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வேலை முடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி 2 இல்லது 3 இந்த மாதிரி 4 வரைக்குமே வந்து நீங்கள் சேர்த்து சேர்த்து இந்த மாதிரி செய்யலாம். பிகினிங்காக இருந்துச்சுன்னா
நீங்கள் கொஞ்சம் பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் ஆஃப் சப்பாத்தி கூட இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சு சுட்டெடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்போவுமே ஒரு சப்பாத்தி தேய்ச்சிட்டு அது மேலே கொஞ்சமாக ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் மாவு வெறும் மாவு நீங்கள் தூவிட்டு அதுக்கு மேலே வந்து அடுத்த சப்பாத்தி வைக்கணும். அப்போ தான் அந்த லேயராக உங்களுக்கு வந்து அந்த பேன்லேருந்து வந்து உங்களுக்கு பிரிஞ்சு ஈஸியாக சுட்டெடுக்கிறதுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூணு தேய்ச்சி போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ இப்போ அடியில் இருக்க சப்பாத்தி பாருங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு கலண்டு வருது பாருங்கள். எடுத்துட்டு நம்ம அந்த சப்பாத்தி ஒரு 30 seconds நீங்கள் திரும்பி போட்டாலே குக் ஆயிரும், அவ்வளோதான். ஸ்டார்டிங்கில் போடும்போது ரெண்டு இல்லைன்னா மூணு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அது பழகினதுக்கப்புறமா நீங்கள் அதிகமான சப்பாத்தி சேர்த்து வச்சு தேய்ச்சி இந்த மாதிரி உங்களுக்கு சுட்டெடுக்கலாம். கிரேவி வந்து நல்லா வந்து கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம லைட்டாக இந்த மாதிரி ஒரு கரண்டியால் மசிச்சு விட்டால் போதும் அந்த தக்காளி அதெல்லாம் நல்லா வந்து மசிஞ்சு வர்றதுக்கு. இதுக்கு தாளிக்கிறதுக்காக கடுகு, சின்ன வெங்காயம் ஒரு 4-5 ஸ்லைஸ் பண்ணி போட்டுட்டு அது கூட வரமிளகாவும் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த குழம்புல பார்த்தீங்கன்னா கட்டியான தேங்காய் பால் நான் சேர்த்துருக்கிறேன். இப்போ அடுப்பு ரொம்ப சிம் பண்ணிவிட்டு தேங்காய் பால் கொதிச்சிடாமல் பார்த்துக்கணும். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ இந்த குழம்புல நம்ம வந்து சேர்த்துடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி கூட இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு சுண்டல் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. டின்னர் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து கிச்சன் க்ளீன் பண்ணி கொஞ்சம் அந்த வேலைகள் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணி அதுக்கான ஒரு சில ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுட்டோன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் சமைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் வந்து போன்லெஸ் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் நல்லா வடிகட்டி ஒரு 450 grams எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் இல்லைன்னா இந்த மாதிரி சாப்பரில் வேணாலும் நீங்கள் போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக மிளகாய்த்தூள் அப்புறமா வந்து பெப்பர் தூள் சேர்த்துட்டு நான் எனக்கு இந்த கார்லிக் பவுடரும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேண்டானா நீங்கள் சேர்க்க வேண்டாம், ஆனால் இது சேர்த்து பாருங்கள் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி மெக்டொனால்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எக்ஸாக்டாக அந்த ஒரு டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் அப்புறமா கொஞ்சோண்டு வந்து லெமன் ஜூஸ் நான் சேர்த்துருக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து தேவையான உப்பும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனில் வந்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிகட்டி நீங்கள் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நல்லா கெட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு பிசைகிறதுக்கும் நல்லா வரும். இதுக்கு வந்து 1 முட்டையும் அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாவு வந்து கொஞ்சம் நல்லாவே இந்த பேட்டர் ஒரு லூஸான பதத்தில் வேணும். ஸோ கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி ஆட் பண்ணி ஒரு நல்ல ஒரு தோசை மாவோட இன்னும் கொஞ்சம் தண்ணி நீர்க்கிற மாதிரி இந்த ஒரு பதத்தில் வந்து கலக்கி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம இன்னைக்கு வந்து சின்ன சின்ன ஒரு லெமன் சைஸ் உருண்டைகளாக எடுத்து கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டிங்கன்னா அது வந்து சிக்கன் உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரும். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு ஷேப் வந்து நீங்கள் குக்கீஸ் கட்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாச்சும் பாட்டில்ஸோட லிட் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். இல்லை கையில் கூட நான் இன்றைக்கி வந்து கையில் தான் ஷேப் பண்ணிக்கிறேன் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில். ஸோ இந்த மாவில் கொஞ்சம் இந்த மாதிரி முக்கிட்டு அதுக்கப்புறமா பிரெட் கிரம்ஸில் வந்து கோட் பண்ணி எடுத்தால் போதும். நம்ம வந்து மாவு வந்து கொஞ்சம் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா வந்து ரொம்ப மேலே ரொம்ப வந்து அந்த திக்னஸ் அதிகமாகி அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாவோட டேஸ்ட் வந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி லூஸாக நம்ம வந்து கலக்கிறது. நகட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி இப்போ வந்து ஃப்ரீசர் ட்ரேயில் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். மிஞ்சி போனால் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 minutes தான் உங்களுக்கு இதுக்கு டைம் எடுக்கும். இதுக்கு போய் நம்ம கடையிலலாம் போய் நம்ம எதுக்கு வாங்கி கொடுக்கணும், பசங்களுக்கு நம்மவே வந்து ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோம்னா டேஸ்ட் ஆகட்டும் நமக்கு மனசுக்கும் வந்து ஒரு திருப்தியாக அவங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும், எந்த கலப்படமும் இல்லாமல். நெக்ஸ்ட் டே சமையலுக்கு பாவக்காய் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ பாவக்காய் கட் பண்ணி சீர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரிங்ஸ் மாதிரி கட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய கசப்பு தன்மை வந்து எடுக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தண்ணி அந்த மாதிரி கலந்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மசாலா போட்டுக்கலாம். சுத்தமாக வந்து கசப்பே தெரியாது அப்படின்னு வராது, கண்டிப்பாக பாவக்காய் கூட அதை கசப்பு இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த ஓவராக வந்து சாப்பிட முடியாத அளவு கசப்பு இருக்காது, கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாயிடும். இந்த மாதிரி உப்பில் நீங்கள் போட்டு வச்சு நீங்கள் கழுவுனீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக வந்து அப்புறமா மல்லித்தூளும் அதுக்கு கூட கரம் மசாலா கொஞ்சம் ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு வந்து உப்பில் நம்ம போட்டு கழுவுனால உப்பு டேஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காம அந்த பாவக்காய் இருக்கிற ஈரப்பதத்தில் மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் நம்ம ஒதுக்கி அந்த வேலைகளை ராத்திரி தூங்க போகிறது முன்னாடி முடிச்சிட்டோம்னா காலைல ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலையில் ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்டாக கிச்சனில் வந்தாச்சு. வந்ததுமே நான் வந்து அரிசி வேகிறதுக்காக அடுப்பில் வச்சுட்டேன். ஏன்னா வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது ரைஸ் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வேக வச்சாதான் நம்ம வந்து ஆறி அது வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்.
அதனால மற்ற வேலைகள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே முத வேலையா அரிசியை மட்டும் வேக வச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு சாதம் தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு 25-30 வந்து பெரிய பல் பூண்டு இந்த மாதிரி சதைச்சு எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்து நல்லா வந்து ஒரு மிதமான வெப்பத்தில் வச்சு நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ரொம்ப வந்து ஹரிபரியாக நீங்கள் இது பண்ணிங்கன்னா மேலே வந்து கரைஞ்சிடும், உள்ளே வந்து வேகாது. நமக்கு வந்து இது பவுடர் பண்ணுறதுக்கு வரணும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இதை நம்ம வறுத்துக்கணும். அதுக்கு பக்கத்தில் சைடில் நம்ம முந்தின நாள் மேரினேட் பண்ணி வச்சுருந்த பாவக்காவும் ஃப்ரை பண்ண போட்டுட்டேன். இந்த பூண்டு வந்து கொஞ்சம் வதங்கி வரும்போது காரத்துக்கு நான் இன்றைக்கி ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துருக்கிறேன். விதையெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பீனட் ஒரு வேர்க்கடலை வந்து வறுத்தது சேர்த்துருக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை அதுவும் வதங்கிட்டு இருக்குது. லாஸ்ட்டு போட்ட வீடியோவில் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க இல்லையா, ஏர்ஃப்ரையரில் நான் வந்து மீன் ஃப்ரை பண்ணுற அந்த கேக் வந்து பேக் பண்ணுற டின் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு. நான் வந்து சவுதியில் பார்த்தீங்கன்னா சாக்கோ வேர்ல்டு அப்படின்ற ஒரு கடையில் இந்த கேக் நம்ம பேக் பண்ணுற டின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ட்ரே செக்ஷன்லேயே வந்து இது இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து நான் வாங்கினேன். எனக்கு ஆன்லைனில் இது இருக்கா என்னன்னு தெரியல, நான் வாங்கினது சாக்கோ வேர்ல்டில் தான். இன்னொரு கமெண்டில் எப்படி நீங்கள் காலையில் வந்து டீப் ஃப்ரோஸ்ட் பண்ணுறீங்க ஃப்ரீசரில் வைக்கிற திங்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து மசாலா போட்டு வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறது அப்படின்னா நான் டைரெக்டாக எடுத்து அப்படியே வந்து நான் எண்ணெயில் போட்டுருவேன், இல்லை நான் வந்து நம்ம ஏர் ஃப்ரையில் வைக்கிறோம் நான் வச்சுருவேன். மேபி வந்து ஒரு 1-2 minutes வந்து உங்களுக்கு டைம் வந்து குக்கிங் டைம் வேறுபடும் அவ்வளோதான். இல்லை வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வந்து மீட் எடுத்து சமைக்கணும் அப்படின்னா மைக்ரோ ஓவனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீப் ரோஸ்ட் அப்படிங்கிற ஒரு செட்டிங்ஸ் இருக்கும், அதில் வச்சிங்கன்னா ஒரு 10 minutes வந்து உங்களுக்கு டீப் ரோஸ்ட் ஆயிரும். நான் அந்த மாதிரி தான் பண்ணுறது. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து காலையில் வந்து பசங்களுக்கு எல்லாருக்குமே சேர்த்து மசாலா பால் பனங்கற்கண்டு பால் தான் இன்றைக்கி வந்து கொடுத்துருந்தேன். அது பவுடர் பண்ணி நம்ம ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்து இன்னைக்கு காலையில் அவங்களுக்கு அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த நைட் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா சிவப்பு சோளத்தோட மாவு, அதுவும் வந்து சூப்பராக புளிச்சிருந்தது. அதில் இன்றைக்கி ஆனியன் ஊத்தாப்பு இந்த மாதிரி நெய் விட்டு குழந்தைங்களுக்காக செஞ்சுருந்தேன். அப்புறம் கூடவே இன்றைக்கி வந்து நக்கட்ஸும் அவங்களுக்கு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். இந்த பூண்டு சாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்கள் வந்து அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடுங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதை கட் பண்ணி கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டு அது கூட 2 தக்காளி பழமும் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த பூண்டை வந்து நல்லா வந்து தண்ணி சேர்க்காமல் நம்ம வந்து அரைச்செடுத்துக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியே சேர்க்காமல் நான் வந்து அரைச்சிருக்கிறேன். ஸோ தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அந்த மசாலாவை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அது ஆல்ரெடி நல்லாவே எண்ணெயில் குக் ஆனதுனால ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இந்த மாதிரி தக்காளி குழஞ்சி வரும்போது நம்ம உதிரி உதிரியாக வடைச்சி வச்சிருக்கிற சாதம் இப்போ இதில் வந்து ஆட் பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான். ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும், டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கப் அரிசிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 30-35 பால் பூண்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்து பரிமாறி நீங்கள் இது கூட வந்து ஒரு நான்வெஜ் ஃப்ரை இல்லைனா வந்து எக் அதே மாதிரி வெஜிடேரியன் எதுனாலும் ஒரு வறுவல் மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பூண்டு சாதம் அப்படின்றது தெரியாமலே வந்து பூண்டோட ஸ்மெல் இல்லாமலே வந்து அவ்வளோ வந்து டேஸ்டியாக பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பசங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அப்புறமா ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணுற வேலையும் முடிச்சாச்சு. ப்ளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ளாகில் பார்க்குறது வரைக்கும் பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.